வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH மற்றும் PHH அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசு வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக அனைவருக்கும் உணவு தானியங்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக தகுதியின் அடிப்படையில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த உதவிகளை பெற முடியும். ஆனால் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நிறைய பேர் இந்த சலுகைகளை பெறுவதில்லை. அதனைப் போலவே மலிவு விலையில் உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தகுதியுடையவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் போவதையும் தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைப்பதை தடுக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி ரேஷன் கார்டு விதிமுறைகள் மாற்றப்பட உள்ளன. இந்த புதிய விதிமுறைகளின்படி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் இனி ரேஷன் உதவி கிடையாது. அதனைப் போலவே நிறைய பேரின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு, பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு உதவுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். அதனால் அதிக வசதி படைத்தவர்கள் இந்த சலுகைகளை பயன்படுத்த முடியாது. அதன்படி பல்வேறு வரையறைகளின் அடிப்படையில் ரேஷன் கார்டு வைத்திருப்போரின் குடும்ப வருமானம் மற்றும் வசதி போன்றவற்றை வைத்து தகுதியுடையவர்கள் மட்டுமே இனி ரேஷன் பொருட்களை வாங்க முடியும். ஆனால் இதற்கான விதிமுறைகளும் அதற்கான அறிவிப்பும் தற்போது வரை வெளியாகவில்லை. இந்த விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்த பிறகு தகுதியற்றவர்களின் ரேஷன் கார்டுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மாநிலமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் முதல் கட்டமாக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் ஒன்றிணைந்தன. இறுதியில் அசாம் மாநிலம் அமல்படுத்திவிட்டது. விரைவில் நாடு முழுவதும் புதிய விதிமுறைகளுடன் கூடிய இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் ரேஷன் அட்டை வைத்து மோசடி செய்வோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.